வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. தமிழகம் முழுவதும் இந்த அனைத்து தளர்வுகளுமே ரத்து செய்யப்படும். ஸ்டாலின் அவசர உத்தரவு. அதிர்ச்சியில் மக்கள். இது போன்ற பல முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகம் முழுவதுமே இன்னையிலிருந்து புதிய ஊரடங்கு தளர்வு அமல்படுத்தப்பட்டுள்ளது எல்லா மாவட்டத்துக்குமே. ஸோ ரெண்டாக பிரித்து 11 மாவட்டத்துக்கு தனியாகவும் மீதி உள்ள 27 மாவட்டங்களுக்கு தனியாகவும் ஊரடங்கு தளர்வுகள் அமல்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ ஜூன் 21 தேதி வரைக்கும் ஒரு வாரத்துக்கு ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டிருக்கு. போன ஊரடங்கு தளர்வை கம்பேர் பண்ணும்போது இந்த முறை மிக மிக அதிக தளர்வுகள் கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட அனைத்து மாவட்டத்தில் எல்லா அத்தியாவசிய கடைகளுமே திறக்கிறதுக்கு அனுமதி அளிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக தொழில் கடைகளும் எல்லாமே திறக்கிறதுக்கு அனுமதி அளிச்சிருக்கிறாங்க. வாகன போக்குவரத்து, டாக்ஸி, ஆட்டோ, ஸோ இது போன்ற பல மக்களுக்கு பயன்படக்கூடிய பல முக்கிய இதுக்கும் கூட அனுமதி அளிச்சிருக்கிறாங்க இப்பதிவுடன். அது மட்டும் இல்லாமல் சலூன் கடை, டாஸ்மாக் கடை, புதுசாக இப்போ லேட்டஸ்ட்டாக டீ கடைக்கு கூட அனுமதி அளிச்சிட்டாங்க இந்த 27 மாவட்டங்களில். இந்நிலையில் தமிழகம் முழுவதும் பஸ் ஓடும் அப்படின்னு வந்து ஸ்டாலின் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. ஸோ அதை பற்றி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, போலி மது, கள்ள மது தமிழ்நாட்டை சீரழித்து விடக்கூடாது என்பதில் அரசு கவனமாக உள்ளது. ஸோ அதற்காகத்தான் நாங்கள் டாஸ்மாகை திறந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மக்களின் ஒத்துழைப்பால் தான் தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று 14,000 அப்படிங்கிற அளவுக்கு குறைந்துள்ளது. விதிமுறைகளை பின்பற்றி தொற்று குறைய உதவிய மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. பல்வேறு விமர்சனங்களுக்கு மத்தியில் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. ஸோ எனவே அரசு கூறிய அனைத்து கட்டுப்பாடுகளையும் ஒழுங்காக கடைபிடிக்கணும். கொரோனா கால கட்டுப்பாடுகளை மீறி செயல்பட்டால் எந்த நேரத்திலும் இந்த தளர்வுகள் திரும்ப பெறப்படும். முழு ஊரடங்கிற்கு முற்றுப்புள்ளி வைக்க வகையில் மக்கள் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த அனைத்து 27 மாவட்டங்களில் உள்ள டாஸ்மாக் தளர்வுகள் வந்து ஒழுங்காக நடந்துக்கல அப்படின்னா திரும்ப பெறப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒழுங்காக அரசு சொல்கிறத கேட்டு நடந்துக்கோங்க. கூட்டம் கூடி சமூக இடைவெளியை பின்பற்றாமல் எதுவும் சண்டை கண்டை போட்டிருந்தீங்கன்னா எல்லாத்துக்குமே, ஒரு இடத்துல இருந்தாலும் எல்லாத்துக்குமே அந்த தளர்வை வாபஸ் வாங்கிடுவாங்க. ஸோ ஒழுங்காக நடந்துக்கோங்க அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு.